பேய்க்கு பயந்து பார்த்தீங்களா, இமேஜ் எல்லாம் இங்க வந்து இங்க அதுதான், இங்க நான் வந்து இந்த இமேஜ் தான் இதுக்கு வரும். இந்த இந்த செயலுக்கு நான் இதை பேசினாலும் சரி நினைச்சாலும் சரி செய்கையா ஈடுபட்டாலும் சரி இந்த இமேஜ் வந்து என்னை பத்தி இப்படி டேமேஜ் ஆகும்னு தெரிஞ்சும் ஈடுபடுவான். ஏன்னா அவன் ரெண்டு டபுள் அட்வான்டேஜ் அடைவான். ஞானி என்ன பண்ணுவாராக, உலகம் தன்னை தாழ்த்தினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி, அதாவது எனக்கா தானா ஏற்படல, ஆனா அது பண்ணது எனக்கு ஹெல்ப் பண்ணது, என்னுடைய நானும் வந்து அது குத்துது கொடையுது கிளறி தூக்கி போடுது, அதனால அதை ஹெல்ப்பா தான் நினைச்சுப்பாரான். நானை வந்து விதவிதமா பார்த்து கணைகளை தொடுக்கிறவங்களை எல்லாம் வந்து அவரை ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி போறான். புரியுதுங்களா, தன்னை வந்து ஒருத்தன் வந்து பயங்கரமா வசை மொழி பாடுறான் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வெல்கம் பண்ணுவான். ஏன்னா நீங்க ஞான சாதகத்துல இருக்கீங்கன்னா நானை நீங்க எடுக்கிறது தான் உங்க ஒரே பொறுப்பே தவிர நானை ரிப்பேர் பண்றது கிடையாது, ரெனோவேட் பண்றது கிடையாது, நானை ரிப்பேர் பண்ண முடியாது. அது நிழலுங்க, நிழல நீங்க எங்க போய் கரெக்ஷன் பண்ணுவீங்க? நான் என் முகத்தை கரெக்ட் பண்ணணுமா, இதுல தெரியுறத இங்க போய் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கணுமா, சுரண்டிக்கிட்டு இருக்கணுமா? நம்ம உயிரோடு இருக்கிற இந்த உடம்புல தெரிகிற எல்லா இமேஜஸுமே கண்ணாடி நிழல். அதுக்கு குறைஞ்சு நீங்க வந்து சாந்தமா ஹேண்டில் பண்ண முடியாது உங்க உணர்ச்சியை, கரெக்டா நல்லா தெரியணும் உங்களுக்கு. நேருக்கு நேர் ராவா ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, பத்து பேர் அதுக்கு இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே வந்து ஏன்னா இந்த நான் போய் நான் பண்ண முடியாத அவன் பண்றான்ட்டு வெல்கம் பண்ணுவாங்க, அவங்க நிச்சயம் இல்லாம எடுப்பாங்க. இப்படி ரியாக்ஷன் உள்ள உற்பத்தி ஆகும் போது பார்ப்பாங்க, கோவம் வருது இவனுக்கு, ஏன் கோவம் வருது? பட்டினத்தாரு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் திறந்துட்டாரு, கடைசி கடைசிக்கு துருகுத்தி வரும் அங்க வரப்படுறாரு. அப்போ ஒரு வயல் வரப்புல இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு, ரெண்டு பேர் கழனிக்கு போற ஒரு ரெண்டு பொம்பளைங்க பேசிட்டே போறாங்க. ஏய் ஒரு பெரிய மகா ஞானிடி அப்படின்ற அவுத்தி இந்த பேர். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட அவ்வளவு கதை, ஞானி என்ன சுகம் கேக்குதானு, என்னடி சுகம், என்னடி களத்து மட்டில் தானே படுத்துட்டு இருக்காரு, கை வச்சுக்கணும் தலைகாணி மாதிரி கை வேணுமா அவருக்கு, தலைக்கு சுகம் கேக்குதா அவருக்கு, ஏன் ஒரு காதல விழுந்துரு போதுடி விழுந்தா வேட்டண்டி, இதெல்லாம் நான் ஞானின்னு சொல்றதுக்கு நம்பர் தயாரா இல்லைன்னு போவா, பேசிக்கிட்டே போவா. அவரை பார்த்து எல்லாம் காதல திருப்பி போயிட்டு இருக்கிறாரு, கழிச்சு வருவாங்க பார்த்தா அப்ப கையை எடுத்துட்டு படுத்துட்டு இருப்பாரு. பத்தியா நீ சொன்னது அவரை ஏதோ அஃபெக்ட் பண்ணிடுச்சு, நான் சொன்னது அஃபெக்ட் பண்றதெல்லாம் இவர் கேட்டிருந்தானே இவர் நடி ஞானின்னு வா, என் பேச்சுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிந்தார்னா, இவருக்கா பொதுவா ஒண்ணும் இல்லையா, இவருக்கா யார சாதகம் ஒண்ணும் தெரியலையா, சோ நான் தான் இவரை இயக்கின் இருக்கேனா, எல்லாத்தையும் குருவா எடுத்துப்பாங்க, வெல்கம் மோட்ல இருப்பாங்க. மொத்த குடும்பம் தொழில் காலத்தால எழுந்து நைட்டு வரைக்கும் எல்லாம் உலகம் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணதோ எல்லாம் குரு. அப்பதான் இந்த அளவுக்கு வந்து இது வரும். ஏன் வந்து 25 வருஷம் காத்து இருந்து இந்த குந்தி அத்தை தானே, கர்ணன் தான் உன் பையன்னு ஏன் அப்பவும் சொல்லக்கூடாது, தேரோட்டி வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கும்போது போய் அத்தையை அம்மாவை பிள்ளையே சேர்க்க விட்டுற கூட கேக்குற, இவங்க வனவாசம் போறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல, எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கு. அந்த காரணத்தை விதைச்சது அது, அது நடத்திக்கிட்டு வருது எங்க, அதுக்கு முன் ஜென்மம் வரைக்கும் அவருக்கு தெரியும், 1000 கவசம் உடையவன் இவன் அப்படின்னு தெரியும் அவருக்கு, புரியுதுங்களா, அவன் தான் கர்ணனா இப்ப வந்திருக்கான் அப்படின்றது தெரியும். ஆன்ம ஞானமும் இப்படித்தாங்க சித்திக்கும், என்னென்னவோ என்னென்னவோ நினைச்சு ஜீவன் முக்தி எதையோ எல்லா கற்பனைகளும் விழுங்க, படிச்சதெல்லாம் விழுந்துருங்க, ஆசிரம ஆசிரமா ஏர்ந்தது கத்து குத்துது, அதுதான் இப்ப தடை. 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை ஞானிங்க, அதுக்கு தெரியாது, அதனால அது அஞ்ஞானியம் பொறுவா, அந்த மாதிரி தன்மதாக ஞானம். இப்ப நீங்க எதை போய் கத்துப்பீங்க, இப்ப கர்ணனுக்கு எப்படித்தானே இருக்கு, ஆனா அது பாண்டவர்களை பெத்தவளா எங்க அம்மா, ஏதோ கலாட்டா பண்றான்னு தான் அவன் இன்னும் நம்ப நம்ப முடியல பாருங்க, டைஜஸ்ட் பண்ண முடியல பாருங்க. ஆன்ம ஞானமும் அப்படித்தான் இருக்கும், இங்க அருவியில நிக்கணும், உங்க பக்கத்துல நிக்கணும், கூறவே பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படிதான் போய் முடியும். சிரிக்கும்படியா போய் ஹார்டி லாஃப்னு வாங்கல, லாஃப் ஆஃப் எ லைஃப் டைம், அப்படி மனம் விட்டு சிரிப்பீங்க, அவ்வளவுதான் விஷயம். விஷயம் அவ்வளவுதான், வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்கு, உலகம் பூரா நம்ம கான்செப்ட்ஸ்ல தானே இருக்கு, ஐடியாஸ்ல தானே இருக்கு, எல்லாம் வேல்யூஸ் தானே, ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புலேருந்து நம்ம உயிர்லேருந்து தப்பு தப்பாக நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல, எல்லாம் கற்பனை காட்சி.
நொடி பொழுதுக்கும் கம்மியாக உற்பத்தி பண்ணப்படுறது நான்னால பிரபஞ்ச மனத்தினால. இப்படி தான் போய் முடியும். எப்படி கிளவராக வாங்க வைக்கிறார் அவர், அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு இங்கே வந்து உலகம் என்ன பண்ணுது, நல்லதெல்லாம் நல்லது கூட குட் திங்ஸ் ஆர் ஆல்சோ கம்மிங் டு அன் எண்ட் இல்லை. ஒரு நாளே இரவில் போய் முடியுதுங்க தனந்தனம், மாயாஜால பிரபஞ்சங்க ஏற்றுக்கவே முடியாது நானால மனத்தால. அதில் யார் வந்து இவன் வந்து ஃபுல்லாக வந்து தன்னுடைய அடையாளத்தையே பறி கொடுத்தவன், அம்மா யாரு, தான் எந்த குலத்தை சேர்ந்தவன், எதை சேர்ந்தவன், யாருடைய மகன், என்ன தப்பு நடந்தது, நான் தப்பு பண்ணேன்னா அவ தப்பு பண்ணாளா, என்ன நடந்ததுன்னு தெரியாம தேடி திரியறவன் 25 வருஷமா. அதுல இவனுக்கு பெரிய பெரிய நிதி கிடைச்சா போல, இவ மகாராணி அம்மாதான், இவதான் அம்மா, பாண்டவர்களுக்கெல்லாம் எல்டரவன், அண்ணா மூத்த அண்ணா அப்படின்னு அது கிடைச்ச உடனே அந்த ஒரு குஷியா அவனுக்கு இருக்கு. அதுல வந்து இதுக்கு வந்து உயிரை கொடுக்கறது கூட ரெடி, ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. நான்னுடைய தேடல் முடிஞ்சு போச்சு. ஆன்ம ஞானம் அடையும் போது இப்படித்தான் இருக்கும். மொத்த பிரபஞ்சம் வில் கம் டவுன், வில் கம் டவுன் தான், அது ஆல்ரெடி இல்லைங்க, நம்ம உணரல. சின்ன வயசுலேருந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அத்தனை வருஷமும் சூரியன் உதயத்தை பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து அதை சத்தியமா எடுத்துட்டா அது உங்க பிரச்சனையா சூரியனோட பிரச்சனையா, யார் கரெக்ட் ஆகணும், கரெக்டா இல்லையா? நீங்க சித்தூர்ல இருக்கீங்க, சித்தூர் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கான்சியஸ்னஸே சித்தூர் மயமா இருக்கும். நீங்க சென்னையில இருக்கீங்க, சென்னை மயமா இருக்கும். இது வந்து நம்மள ரிசால்வ் பண்ணும். சித்தூருக்கு நானா, எனக்கு சித்தூரா? ஸோ எங்க உணர்ச்சி நடக்குது? உணர்ச்சி இங்கதான் பவர்ஃபுல்லா இருக்கு, இங்கதான் கரெக்ஷன் நடக்கணும், இங்கதான் உண்மை என்னன்னு பார்க்கணும். உணர்ச்சி மயமா இந்த இடத்தெல்லாம் என்னுடைய இடம், நான் வாழும் இடம், நான் நான் தான் அது எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குது. ஸோ நானே விசாரிச்சா எல்லாம் முடியுது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ரூட்டு, ஷார்ட் ரூட்டு, பட் குருவனுடைய ப்ராக்சிமிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடந்த குருவனுடைய அருகாமை, உடன் வசித்தல், அந்த காலத்துல குருகுலம் வந்தது, இப்ப நம்ம மீடியால கனெக்ட் ஆகலாம், புரியுதுங்களா? அதுதான் இங்க நடக்கிறது. இங்க வந்து கரெக்டா உடனே இவன் வந்து இவனுக்கு குருவா இருந்ததே அந்த அடையாளத்துக்கு தேடி அலைஞ்சதுதான், அதுல கன்வின்ஸ் ஆயிட்டான். இதுக்கு மீதி எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஐ காட் த பெஸ்ட் இன் த லைஃப். எங்க அம்மாவும் இப்ப வந்து இவ குந்தியே, இங்கேயும் சாதிச்சிட்டேன், நானும் ஒண்ணு சோட போல, துரியோதனம் கூட தான் சேர்ந்தேன், அவனும் இவங்க உடன் பிறப்புகள் தான், அவனும் என்னுடைய பிரதர் தான். தர்மனுக்கே நான் அண்ணா அண்ணன், துரியோதனுக்கும் அண்ணா நான், புரியுதா? ஸோ அவனும் என்னுடைய பிரதர் தான். யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேன், எல்லாமே பர்ஃபெக்ட். இதனால நான தேடணும், இன்டெரக்டா தேடணும், பொறுவா நான தேடுறவங்க எல்லாருக்கும் இங்க வாழ்க்கையில வந்து எல்லாமே நல்லா போவோம், நல்லா தெரிஞ்சுங்க. சோதனை இருக்கும், ஆனா பொறுமையும் இருக்கும், நின்று ஜெயிக்கிற ஒரு இது கிடைக்கும், புரியுதா? ஏன்னா அது விட இப்படித்தான் போகணும், வேற இப்படியும் போகாது, புரியுதா? அதுக்கு உண்டான பொறுமையும் கொடுக்கும், தைரியத்தையும் கொடுக்கும், உரத்தையும் கொடுக்கும். என்ன பாதை வந்து நுட்பமான பாதை, தெரியாத பாதை. குரு கைப்பிடிச்சு ஐஷன் போக உள்ள போகணும், சத்சங்கம் வேணும், சத்சங்கம் சதா இருக்கணும். ஏன்னா தெளிவு 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 உத்திபூர்வமா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ஏத்த மாதிரி இதுவும் நடக்கணும், புரியுதுங்களா? ஸோ அவன் ஆல்ரெடி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டான். பீக்கில் வந்து கிருஷ்ணர் வந்து சப்ளை பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி உயிர் போகிறதெல்லாம் பெருசு இல்லை, இது திட்டம் போட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்றான். உயிரை ஓகே நான் கொடுத்துறேன், உயிரை கொடுத்துறேன்ட்டான். இப்போ பாருங்க, அவன் கேட்பான் பாருங்க, அவன் கேட்கறதா அவனுடைய கேரக்டரிஸ்டிக், நற்பண்புனுடைய உத்தம குணம் வந்து இப்போ வெளில வரும். ரெண்டு வாரம் அவன் கேட்குறான் பாருங்க, எல்லாமுமே பொய்ய உடம்புன்னு தெரியணுங்க. மூன்று சரீரம் இருக்கு, ஃபர்ஸ்ட் அன்னமய சரீரம், அன்னமய சரீரத்துக்கு புத்தியிலேருந்து வேலை நடக்குது நான், புரியுதா? ஸோ நான்ல எழுந்துக்கிற புத்தியில எழுந்துக்கிற இரட்டை உணர்ச்சிகளை பொய் உடம்பு, அது காரணமய சரீரம், அறியாமை உடம்பு. உணர்ச்சி எல்லாம் அறியாமைங்க. ஏன் உணர்ச்சி அறியாமன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு? அதை சத்தியமா நினைக்கிறியே, நானினுடைய உணர்ச்சி அது, பழைய பதிவு உருண்டு ஓடிக்கிட்டு வருது, ஆன்லைன் கனெக்ஷன்ல இருக்கு. எப்ப பாரு, இந்த உடம்பு விட்டாலும் இன்னொரு உடம்புக்கு வரப்போகுது, 3 வயசு வரைக்கும் தெரியாம இருக்க போகுது, மனித பிறவியா இருந்தா, இல்லாட்டி வேற எங்க வேணா பொறுத்துக்கிச்சான்னு சொல்லு, அந்த பாசிபிலிட்டிஸ் வேற. என்ன உணர்வு, பயோஸ்பியர், இங்க மைண்டுன்னு ஒண்ணு 3 குணங்களால ஏற்கப்பட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த லாவால இருக்கிற கேஸ் மாதிரி இருக்கிறது மாட்டுக்கு. ஸோ எப்படி வேணா, நீராவி கிடையாது, எதுவும் கிடையாது, அது இல்லாமல் இருக்கவே இருக்காது.
அதனாலதான் நம்ம வந்து எங்கேயும் போகவே முடியாது. ஆனா ஞானம் அடைஞ்சு இந்த மாதிரி பைசல் பண்ணோம்னா, இப்ப அவங்க பைசல் பண்ணிட்டாங்க, பொய் உடம்பு என்றோ போய்தான் தீர வேண்டும், நான் இதனால போப்ப அவனுக்கு எல்லாத்தையும் முடிக்கிறான், ஆக்சுவலா முக்தி அடைஞ்சிட்டான். இந்த ரெண்டு வரம் கேட்டா பாத்தீங்களா, அந்த செய் நன்றியை கூட அவன் தப்பா நினைச்சிருவான், நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி போயிடும், செஞ்சோற்று கடனை மறந்த மாதிரி ஆயிடும், அதனால தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிராதம் நிறவல் பண்ணிட்டான். அப்புறம் இவனை ரெண்டாவது தடவை நாகாசத்தை போட மாட்டேன்ட்டான். அந்த சைடு தம்பிகளுக்கும் உபகாரம் பண்ணிட்டான், அம்மாவுக்கும் உபகாரம் பண்ணிட்டான், கிருஷ்ணருக்கும் உபகாரம் பண்ணிட்டான். கிருஷ்ணர் முத்தி கொடுத்தா அவனுமா இல்லையா,